வணக்கம். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். தீ பரவிய கப்பலை அண்மிக்க முடியாதுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கரையொதுங்கும் கப்பலின் பாகங்களை தொட வேண்டாம் என எச்சரிக்கை. MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்த 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சைனோவாம் தடுப்பூசிகளை உடனடியாக மக்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக 10 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று. வீடு திரும்பினார் முஜிபுர் ரஹ்மான். கிழக்கு மாகாண கோவிட் செயலணியில் முஸ்லிம்கள் புறக்கணிப்பு. இம்ரான் குரூப் குற்றச்சாட்டு. கடன் பெற்றோருக்கு நிவாரணம் வழங்குமாறு வங்கி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி அறிவிப்பு. இலங்கைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது. விமான நிலையத்தினை ஜூன் மாதம் 1ஆம் தேதி திறப்பதற்கு திட்டம். ரஷ்ய சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர திட்டம். அன்றும் இன்றும் என்றுமே எங்களோட குடும்பத்தின் ஒரே தெரிவு 100% பசும் பாலாலான மலிபன் முழு ஆடை பால்வா, தாயை போன்ற நம்பிக்கை. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு அருகில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கப்பலில் பரவிய தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல் மற்றும் கடல் மாசடைதலை பாதுகாக்கும் ஏற்பாடுகளுடன் 2 இந்திய கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பில் தரித்து நிற்பதாக கடற்படையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ பற்றி எறிவதால் அதற்கு அருகில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாதுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்த கொள்கலனில் அதிகளவானவை தற்போது கடலில் வீழ்ந்துள்ளதாகவும் அதன் எண்ணிக்கை தெரியாது எனவும் கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 9.5 கடல் மைல் தூரத்தில் தரித்து நின்றபோது கடந்த 20ஆம் தேதி தீ பரவ ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினர், விமானப்படையினர் மற்றும் துறைமுக அதிகார சபையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் அது பலனளிக்கவில்லை. விமானப்படைக்கு சொந்தமான ஃபெல் 210 ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு 425 கிலோகிராம் ரசாயன பவுடர்களை இன்று வீசியதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தீ பரவிய MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் கொள்கலன்கள் மற்றும் அதன் பாகங்கள் நேர்கொழும்பு கடற்கரையில் அதிகளவில் கரையொதுங்கியுள்ளன. தீ பரவிய கப்பலில் இருந்து கடலுக்குள் விழும் பாகங்களில் அதிகளவானவை கரையொதுங்கும் திக் ஒவிட்டவிலிருந்து சிலாபம் வரையான கடற்பகுதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்கரைகளில் கரையொதுங்கும் பொருட்களில் பலவித ரசாயன பொருட்கள் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவற்றினை தொடுகைக்கு உட்படுத்த வேண்டாம் என மக்களுக்கும் மீனவர்களுக்கும் கடற்படை அறிவித்துள்ளது. இதேவேளை MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக காயமடைந்த 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பினால் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேருக்கே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட சைனோவாம் தடுப்பூசிகளை நாடு பூராகவும் மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ சுகாதார பிரிவு பணிப்பாளருக்கு இன்று ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார பிரிவின் ஆலோசனையின் பிரகாரம் சில மாவட்டங்களில் முதற்கட்ட தடுப்பூசிகள் வழங்க திட்டமிடப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. 5 லட்சம் சைனோவாம் தடுப்பூசிகள் விமானத்தின் மூலம் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ சீன அரசாங்கத்துடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பிரகாரம் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக செயலாளர் உள்ளிட்ட 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் குறித்த செயலாளருடன் நெருங்கி பழகியவர்களை சுய தனிமைப்படுத்தலுக்குள்ளாக்குமாறு படைக்கல சேவிதர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அவரது மனைவி ஜலனி பிரேமதாசா ஆகியோர் உடல்நலம் தேறி வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நண்பகல் வீடு திரும்பியுள்ளார். கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து முஜிபுர் ரஹ்மான் கடந்த 20ஆம் தேதியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநரின் கோவிட் விசேட செயலணியின் முஸ்லிம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண கோவிட் விசேட செயலணியின் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அரசுக்கு ஆதரவு வழங்கும் கிழக்கு மாகாண முஸ்லிம் எம்பிக்களின் நிலைப்பாடு என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் கேள்வி எழுப்பியுள்ளார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை முஸ்லிம் சமூகமும் முக்கியமானது. தற்போதைய இந்த கோவிட் அனர்த்தத்தில் அதிக பாதிப்புகளை முஸ்லிம் சமூகத்தவர்களும் சந்தித்துள்ளதாகவும் இந்நிலையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் ஒன்றாவது இந்த விசேட செயலணியில் சேர்க்கப்படாமைக்கு என்ன காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட வியாபாரங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் மீதான நிவாரணத்தை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீடிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சகல அங்கீகாரம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகளுக்கு இது தொடர்பான அறிவித்தலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இதில் கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்ட கடன் வசதிகளின் முதல் வட்டி அல்லது இரட்டையும் அவர்களின் வியாபார சூழ்நிலையை கருத்திற்கொண்டும் நிதி நெருக்கடிகளை கவனத்திற்கொண்டும் சலுகைகளை வழங்குமாறு நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. மே மாதம் 15 முதல் ஆகஸ்ட் மாதம் 30 வரையில் செலுத்தப்படாமல் இருக்கும் மீளச் செலுத்தப்பட வேண்டிய தொகையின் மீது தண்டவட்டி அறவீடு மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையினால் வழங்கப்பட்ட பயண எச்சரிக்கை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு பதிலளித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையினால் வழக்கமாக வழங்கப்படும் பொதுவான பயண எச்சரிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு 4ஆம் நிலை பிரிவு பயண எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கோவிட்-19 அவசர நிலைமை காரணமாக இலங்கை தொடர்பாக இவ்வாறான அமெரிக்க பயண ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த எச்சரிக்கையில் பயங்கரவாதம் அச்சுறுத்தலும் இயல்பாகவே உள்ளடக்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இலங்கை தொடர்பில் நிலை 3 முதல் 4ஆம் நிலை வரையிலான பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் மதிப்பீடுகளின் பிரகாரம் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது எந்த அறிக்கையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துக் கொள்கின்றது. வெளிநாட்டு பயணிகளின் வருகையை நிறுத்துவதற்கான மூடப்பட்ட இலங்கை சர்வதேச விமான நிலையங்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் உபாலி தர்மதாசா அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த 14 தினங்களுக்குள் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்த பயணிகளை அனுமதிப்பது தொடர்பான கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் வருகைக்கான தற்காலிக தடை நீக்கப்பட்ட பின்னர் குறைந்தது 2500 ரஷ்ய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான திட்டங்கள் உள்ளதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளிடமிருந்து இதற்கான அனுமதியை பெற்ற பின்னரே ரஷ்ய சுற்றுலா பயணிகளை அழைத்து வர உத்தேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரத்துக்கு குறைந்தது 275 ரஷ்ய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார்.